வெல்கம் டு சோரியல் சேனல். வணக்கம் எல்லாருக்கும், நான் தான் அவங்க நாண்டி. மறுபடியும் உங்களை ரிவ்யூவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மிஸ்டர் லோக்கலுங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே படமும் கொஞ்சம் லோக்கலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்டரை பற்றி. அவர் பாசன்ற பாஸ்கரனு, நம்ம உருகள் ஒரு கண்ணாடி, சிவா மனசில் சக்தி, இந்த மாதிரி காமெடி படமாக கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தாங்க நம்ம ராஜேஷ். அதே மாதிரி தாங்க நம்ம மிஸ்டர் லோக்கல்னு நல்லா தரமாக அமைஞ்சிருக்குங்க அவருக்கு. வழக்கம் போல் கமர்ஷியல் ஃபிலிமுக்கு ஏற்ற மாரி இதுலேயும் சிவகார்த்திகேயன், யோகி பாபு, சதீஷ், நம்ம ரோபோ சங்கரண், ராதியா அம்மா, அப்புறம் இந்த எருமச்சாணி கிரீச்சா, அது அப்புறம் நயன்தாரா நடிச்சிருக்குங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தர்றம்மா, நான் சூப்பராக நான் ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நம்ம தினேஷ் மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் சிவகார்த்திகேயன் டான்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காப்புல ரெண்டு சாங்குங்க. ஒன்று பாரின்ல வருதுங்க, ஒன்று நம்ம ஊர் சாங்குங்க. நம்ம மியூசிக் டேரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிப்காக்குங்க. அவர் மியூசிக்கில் இதில் பட்டையை கிளப்பியிருக்காப்புல. தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு முன்னேறி இருக்காப்புல. இதில் ஒரு பாட்டு டக்குன்னு 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 வருது, நல்லா யங்ஸ்டருக்கு யங்ஸ்டர் மத்தியில் இது நல்லா வரவேற்பு தருமுங்க. கேமராமேனை தினேஷ் கிருஷ்ணனுங்க, அவருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேங்க. அவர் இந்த படத்தில் ஃப்ரேமு ஒன்று ஒன்றையும் நச்சுன்னு வச்சுருக்காருங்க. இந்த படத்துலேயும் சரி, பாரின் சாங்குலேயும் சரி, நயன்தாராவை நல்லா காமிச்சிருக்காருங்க. அதுதான் நயன்தாராங்க, நயன்தாராவை பார்க்குறதுக்காண்டி தாங்க இந்த படத்துக்கே போனது நான். புரிஸ்டாருங்க. நம்ம படத்தோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன் தாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆவலாக இருக்கா, அவர் தாங்க நம்ம எடிட்டர் விவேக் கர்ஷனுங்க. இந்த படத்துலேயும் அவர் நல்லாவே பண்ணியிருக்காருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளேயே போயிடலாங்க. கதை பழைய கதையாக இருந்தாலும் நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி ஊர் ஊர் கவுண்டு நச்சு நச்சு நச்சுன்னு ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரையும் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. இப்போ இருக்க ட்ரெண்டு ஏற்ற மாரி இருக்குங்க, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாரி சூப்பராக இருக்குங்க. காமெடி ஆக்டர்ஸில் நம்ம யோகி பாப்பு, அவரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் சூப்பராக பண்ணுவாப்புல. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கரண்ணே, நல்லா ஃபார்முக்கு வந்திருக்காருங்க அவரும். நம்ம சதீஷ் தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குங்க, அவர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணார்னா இன்னும் சூப்பராக அமையுங்க காமெடியெல்லாம். இந்த படத்தில் ஆசான்னு ஒரு கேரக்டர் வருதுங்க, உங்களுக்கு ஆசானா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சூரியோட கீரவணி தாங்க. அது நாலு படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல மெருகேறி கலர் ஏறி சூப்பராக போச்சுங்க. அது நம்ம நயன்தாராக்கே டஃப் கொடுக்கும் போலங்க. இந்த படத்தில் நம்ம ராதிகா அம்மா அம்மா கேரக்டர் தாங்க பண்ணியிருக்காங்க. அம்மா கேரக்டரும் பண்ணியிருக்காங்க, சைடில் காமெடியும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்டான இதில் சீன்லலாம் கொஞ்சம் அழுகவும் வச்சுட்டாங்க நம்மளை. இந்த படத்தில் ஒரு சீன் வருதுங்க, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை போய் செல்ஃபி எடுக்கிறதுங்க. நம்ம ராதிகா அம்மாவே பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட் தாங்க. அவங்களே இன்னொரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை போய் செல்ஃபி எடுக்கிற சீன் வந்து டயலாக்கே இல்லைனாலும் அந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இந்த படத்தில் வில்லன் ரோல்லாம் கிடையாதுங்க, வில்லி ரோல் தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா தாங்க. ஹீரோயினியாகவும் பண்ணி வில்லியாகவும் பண்ணி இந்தமாரி பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் நயன்தாராவும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடித்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இதில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வருதுங்க, அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தியேட்டரில் போய் பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் ஒரு கேம் சொல்கிறாங்க, நான் ஃபுட்பால் கேள்விப்பட்டிருக்கேன், கிரிக்கெட் கேள்விப்பட்டிருக்கேன், வாலிபால் கேள்விப்பட்டிருக்கேன், கபடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆல் கேம் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு கேம் வருதுங்க, லவ் கேமுண்டு. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க, அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஹீரோயினி நம்ம கண்ணுக்கு தெரியும்ன்றாங்க. அதே மாதிரி நான் நினச்சேன், பக்கத்து விட்டு பணியார கடை பாட்டி தான் நம்ம கனவுல வந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தேவை உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த படத்தில் ட்விஸ்ட்டு இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டு இருக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ட்விஸ்ட்டுலாம் ஒன்றுமே இருக்காது, ட்விஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்களே அடுத்த சம்பவத்தை கணிச்சிருவீங்க. ஒரு சோசியக்காரை மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் ஏசியை போட்டு படு தூங்காமல் நம்ம மிஸ்டர் லோக்கல் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு ரீப்ரெஸ் ஆகும், அப்புறம் சாந்தமாகும், அப்புறம் கூலிங் ஆகும். இந்த மாதிரி இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் தாங்க, நல்ல காமெடி ஒரு ஃபிலிம் தாங்க. மிஸ்டர் லோக்கல் படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாண்டி. அப்புறம் மறக்காமல் சோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நல்லா வர்ற வீடியோஸை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் அன்னைக்கே வச்சு செய்து விடல்.